மண்ணுக்கும் மனப்பான்மை எப்படி வரும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாணிக்க வாசனை வணங்கினால் என்று ஒருவனுக்கு மணிக்கு மனப்பான்மை வராது. அந்த கொடிய கோவையா யாவை யாரை அடியில் பேசிட்டா அதே நடிச்சிட்டு இருப்பான், மனசு சொல்லியே நடிச்சிட்டு இருப்பான். என்ன ஏன்டா பண்ண, என்னடா பாடிச்சு பேசிட்டு போனண்டா, எதை இதுக்காக இவ்வளவு ஒரு வாரமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உடனுக்குடனே மறக்கிறதுக்கு அறிவு இல்லையப்பா, என்னப்பா முடியலையே ஐயா, ஒன்னாப்பா நான் பாவம் செஞ்சது இல்லை, அவன் என்ன என்னை இடையில பேசிட்டான், அதை என்னை நினைக்கவே முடியவில்லைண்ணா, அந்த அளவுக்கு பாவசமே இருக்குன்னா. யார் ஒருவன் பெரிய இடையில் சரி உடனே மறக்கிறானோ அன்றே அவன் கடவுள் தன்மை அடைவான். அது முடியலையே, முடியல, அந்த மான பக்குவம் இல்லையாண்ணா, பக்குவம் இல்லையில்ல, கேள ஆசானே, நன்றியும் மறப்பது நன்று, நன்றல்லது அன்றையும் மறப்பது நன்றுன்னா, அன்றையும் மறப்பது அன்றையனா அப்போதே அன்றையும் மறப்புதுன்னு சொன்னான். அது பெரிய வார்த்தை, அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த கருத்துக்களர். ஆக இது இப்போ நம்ம ஜீவகாரண ஒழுக்கத்தோட அடிப்படை சரியா என்ன சொல்கிறான், இப்போ ஜீவகாரணத்தினுடைய நோக்கம் என்ன, முத புலால் உண்ணாதே, சரி உயிரை கொண்டு ஒரு உயிரை உண்ணுகின்ற மக்களுக்கு தயை இருக்க முடியாது. அப்போ ஜீவகாரண கடவுளுக்கு கடவுளுடைய விதிக்கப்பட்ட உணவு இல்லை, ஒரு உயிரை ஒன்று அந்த உடம்பை உணவு கடவுளால் ஒடுக்க கடவுளால் விதிக்கப்பட்ட உணவு அல்ல, நமக்கு உணவு உணவு வந்து இயற்கை உணவு, தை சைவ உணவு, அப்போ அதை நிறுத்துகிறோம். இப்போ இதனாலும் சாப்பிட்டேன் யா தெல்லைய, நேற்றுவரும் சாப்பிட்டாங்க, இப்போ இதுவரையிலும் 10 மணி 9 மணி காலையில் சாப்பிட்ருக்கலாம், தூக்கிறதே சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கலாம். ஆமாம் ஒத்து ஆமாம் ஒத்துக்கிட்டேன்யா, நான் கறி சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன், கறி முட்டை சாப்பிட்டேன், உண்மை தான் முட்டை சாப்பிட்டேன், கறி சாப்பிட்டேன், என்ன பாவம் செய்யணும் அதுலேருந்து அதுலேருந்து விடுபட முடியல. ஆ சரி, அதுக்கு என்ன கீழே ஏத்தலைவனே, இனியலாவது இனிமேலாவது நான் எந்த உணவும் சைவ உணவு தான் சொல்லணும், முட்டையோ அல்லது கறியோ மீனோ சாப்பிடாமல் இருக்க அருள் செய்யு கேட்டுக்கிறேன் தள்ளு. சரி அது கேட்டால் நேற்று தவிர செஞ்ச குற்றம் தான் ஐயா. சரி நேற்று ஒன்று நான் பிற மனசை புண்பட பேசினேன், உண்மை தான் நேற்று ஒன்று பேசியது உண்மை தான், தவறு செய்திருக்கிறேன் ஏன்னா மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அருள் செய்வான். எல்லா மனிதர்களும் ஆரம்பம், எல்லா ஞானிகளும் பல ஜென்மத்தில் பாவ செஞ்சவங்க தான், பல பிரச்சனைகள் காமத்தால் கோபத்தால் கொடுமையால் வஞ்சனையால் பல்வேறு துன்பங்கள் செய்த மக்கள் தான். அப்போ அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு பெற்றுட்டான், அதான் தியானம், அதை செய்த தியானம் செய்து தியானத்தால் தியானம் இருப்பது கேட்க தான் இப்படி ஒன்றா கேட்டு என்னோட குணக்கேடுகளை அறிந்து கொள்ளவும் அதை நீக்கிக்கொள்ளவும் நீ அருள் செய்ய வேண்டும். அதனால் முடியவில்லை, குணக்கேடு நீக்குவதற்கு என்னால் முடியவில்லை, இன்னும் புறாம உணர்ச்சிருக்கு, கோ கடுமையான கோபம் இருக்குது, சாந்தமே இல்லை மனம், நான் சாந்தம் என்னுடைய சாந்தமே இல்லாமல் தடுபாருகிறேன் பாவி, என்ன பாவம் செய்தனோ சாந்தமே இல்லாமல் இருக்கிறேன், மனசாந்தப்படுவதற்கு என்ன காரணம், பல்வேறு பிரச்சனை தாங்க முடியல, பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அப்போ குடும்பத்தில் அமைதி இல்லை, மனைவிக்கு நோய், பிள்ளைகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், மக இது மகன் பேசுவாங்க, மகன் சொன்னபடி கேட்குறா, மகன் சொன்னபடி கேட்கல, பாப்பா பாப்பா தாங்க முடியாது தடுமாறுறையா, இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும், கவலை உண்டு பண்ணுது, என்னோடய சுற்றுப்புறங்கள் இந்த நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை நமக்கு கவலை உண்டு பண்ணும். பெரியவங்க என்ன செய்வாங்க, நடக்குது நடக்கட்டும், இப்போ என்ன மனைவி தான் நோய் தானே மருத்துவம் செய்கிறோம், பிள்ளைகள் நோய் தானே பிள்ளைகள் பிள்ளைகள் சொன்னபடி கேட்கல, நாம் என்ன செய்ய முடியும், நம்ம செய்த வேணும் பையன், நான் பிள்ளை அப்படி சொன்ன போய்கிட்டீங்களே, நீ பார்த்துக்க என்ன சொல்கிறோம், அப்புறம் பிள்ளைகள் சொன்னபடி கேட்கலையே சொல்ல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.